பிரைஸ் தி லார்ட், 48th நாள். சீக்கிரமாக நம்ம அலங்கங்களை கட்டி முடிக்க போகிறோம். விசுவாசத்தோடு இருங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இந்த ஜபத்தை ரெகுலராக பண்ணியிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் ஒரு மாற்றத்தை தருவாங்க. இன்னைக்கு ஏசப்பா எசேக்கியேல் 36th 25-27 வரைக்கும் உள்ள வசனம், அதில் பார்த்தீங்கன்னா தூய நீரை அவர் நம்ம மேலே தெளித்து நம்மளுடைய அழுக்குகளையெல்லாம் அகற்றி சிலை வழிபாடினுடைய தீட்டை அகற்றுவாராம். சிலை வழிபாடுனா சிலைகளை வழிபடுறது மாத்திரமல்ல, யாருக்கு நம்ம முதலிட கொடுக்கிறோம், பணத்துக்கா, படிப்புக்கா, மனிதனுக்கா, இவைகள் எல்லாம் இல்லாம ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கிறது. அடுத்தது நமக்கு புதிய இதயத்தை கொடுப்பாராம். கல்லான இதயத்தை நம்மகிட்ட இருந்து எடுத்து போட்டு சதைமிக்க ஒரு இதயத்தை தருவாராம். அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஆவியை புகுத்தி அவருடைய நியமங்களை கடைபிடிக்க வைப்பாராம். அவருடைய நீதி நிறைய சொல்லி தருவாராம். சில நேரங்களில் நம்ம நல்லா ஜெபம் பண்ணுவோம், சில நேரம் மந்த நிலையில இருப்போம். நம்ம நினைப்போம், என்னடா நம்ம இப்படி இருக்கோம், ஜெபிக்க ஆசைப்படுற முடியல, பைபிள் படிக்க முடியல. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா சடனாக ஒரு ஸ்பிரிட்டு செயல்படும். நம்ம வந்து அடுத்த நாள் ரொம்ப இதை விட பல மடங்கு அதிகமாக ஆண்டவரை புகழ்ந்து அவரோட க்ளோஸர் ஆயிடுவோம். இந்த மேஜிக் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசப்பா நம்மளை அன்பு செய்கிறதன் மூலமாக தான். அதனால நம்ம யாரையும் பார்த்து இவங்க என்னடா கடவுளுக்குள்ள இல்லை, இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இலக்காரமாக பார்க்கக்கூடாது. அவங்கள எப்போ தேவன் தொடுவார்னு தெரியாது, அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். இன்னொரு வசனம் இன்னைக்கும் நமக்கு அடிஷ்னலாக கொடுக்குறாரு, அதுதான் கொலோசியர் 2:6-7. அதில் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டவங்க அவங்க கூட இணைந்து வாழ்வாங்க, வேரூன்றப்பட்டவங்களா இருப்பாங்க, அவருக்குள்ள கட்டி எடுக்கப்படுவாங்க. அப்படின்னு மட்டும் இல்லாம போலியானவை வீணானவைகளை பார்த்து ஏமாந்து விடாம, இந்த உலகத்துல இப்ப பாத்தீங்கன்னா கரண்டா சடனா நிறைய ஊழியக்காரங்க எழும்புறாங்க, இது ரைட்டு அது ரைட்டு சொல்றாங்க. எந்த ஒரு ஊழியக்காரரோ எந்த ஒரு சபையினரோ உங்களை புரட்டி போடாம கவனமா இருக்கணும். ஓநாய்களிடையே நான் உங்களை ஆட்டுக்குட்டியை அனுப்புறேன்னு சொல்றாங்க. வார்த்தையை வச்சு பேசுறாங்களா, வார்த்தைக்கு அங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாங்களான்னு பாருங்க. அந்த வார்த்தைக்கு இல்லாம சினிமால இதை சொல்லியிருக்காங்க, அந்த ஆள் இதை சொல்லியிருக்காரு மேற்கோள் காட்டாம, ஆண்டவரை யாரு மேற்கோள் காட்டுறாங்களோ அவங்க தான் உங்களை சரியான பாதையில கூட்டிட்டு செல்றாங்க. அது மட்டும் இல்லாம சத்தியத்தை சத்தியமா சொல்லணும். லைட்டா பாலிஷ் போட்டு லைட்டா இன்ஜெக்ட் பண்றதெல்லாம் இல்லை. ஆண்டருடைய வார்த்தை கொஞ்சம் கடினமா தான் இருக்கும், ஆனா டேஸ்டா இருக்கும், நம்ம லைஃபும் ஃப்ரூட்ஃபுல்லா மாறும். ஜம்ப் பண்ணலாமா? அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, நீர் கொடுத்த இந்த வாக்கு தத்தங்களுக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் 48 அலங்கங்களை கட்டிக்கிட்டு இருக்கோம் ஐயா, நீங்கள் எங்கள் மேலே தூய நீரை ஊற்றுவீங்கன்னோ, அழுக்க தூய்மை ஆக்குவீங்கன்னோ, என்னுடைய மனசுக்குள்ள இருக்கிற சிலை வழிபாடாக எதை எதை நான் வச்சுருக்கணும், எது மேலெல்லாம் என் நம்பிக்கை வச்சுருக்கணும், அதெல்லாம் என்கிட்ட இருந்து எடுத்து போடுங்கன்னு நான் நம்புகிறப்பா. என்னோடு கூட என் குடும்பத்தையும் அதே போல் நீங்கள் மீட்டெடுப்பீங்க, விடுதலை கொடுப்பீங்க, ரட்சிப்பீங்க. கல்லான இதயத்தை எடுத்துட்டு சதைவுள்ள இருதயத்தை கொடுப்பீங்க. தீய பழக்க வழக்கங்க எல்லாத்தையும் ஒழித்து போடுங்க, நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. உங்க ஆவி எனக்குள்ள நீ ஊற்றுங்கப்பா. உங்க நியமங்களையும் உங்க கட்டளைகளையும் படிப்பதற்கு எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் என் குடும்பத்தாருக்கும் உதவி செய்யுங்க இயேசப்பா. இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என்று நாவார அறிக்கையிட்டு உங்களுக்குள்ள நான் வேரூன்றி உங்களுக்குள்ள கட்டப்பட்ட கட்டடமா இருக்கு, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. பொய்யான மாய்மாலமான வீணான பேச்சுக்களால கவர்ந்து விடாதபடி நான் ஜாக்கிரதையா இருக்க எனக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன், ஆமீன்.